வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா, பழைய சாதம் மீதி இருந்துச்சுன்னா சில பேர் என்ன செய்வாங்க, குக்கர்ல சாதத்தை வச்சு லைட்டா ஒரு சூடாக்கிட்டோன்னே இறக்கி சூடாக்கி சாப்பிடுவாங்க. நான் இன்னைக்கு நைட்டு எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில எந்திரிச்சு அதை வதக்கி சாப்பிடுவேன். அதை எப்படி வதக்கலாம், எப்படி டேஸ்டியா சூட சூட பழைய சாதத்தை சூடா சாப்பிடலான்னு நான் இன்னைக்கு வீடியோல காட்ட போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க, நைட் எனக்கு மீதி சாதம் உழுந்துச்சு, நான் தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். ஊத்தி வச்சுட்டு இப்ப பிழிஞ்சு எடுத்துல சாதத்தை. இந்த தண்ணிய வேஸ்ட் ஆக்காதீங்க. இந்த தண்ணிக்குள்ள கொஞ்சம் ஜீரகத்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சா நல்லா டேஸ்டியா இருக்கும். வாங்க இப்ப சாதத்தை பிழிஞ்சு எடுத்துடலாம். நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா தண்ணி இல்லாம பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு, கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துச்சு. ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்த பருப்பு, கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்த பருப்பு கடலப்பருப்பு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். வத்தலை கிளி போட்டிருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் அதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பிழிஞ்சு வச்ச சாதத்தை இதுக்குள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொருக்க பழைய சாதத்தை இதே மாதிரி தாளிச்சு பாருங்க, நல்லா டேஸ்டியா இருக்கும். சுட சுட சாப்பிடுறதுக்கு இன்னும் டேஸ்டியா இருக்கும். ரெடி ஆயிடுச்சு பழைய சாதம், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பழைய சாதத்தை இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சைடுக்கு நான் அப்ளோ வச்சு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.